ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபிலிமி ஃப்ளெக்ஸ். கோலிவுட் அப்டேட்டுகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான முதல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் குரு ராமானுஜம் அவரோட டைரக்ஷனில் ஆக்டர் வெற்றி நடித்து வெளிவர இருக்கிற படம் தான் ரெட் சாண்டல். இந்த படத்தோட அஃபிஷியல் டீசரை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டீசரை நாங்களும் பார்த்துருந்தோம், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சான்சியஸ் தான் இதுக்கும் மியூசிக் பண்ணுறாரு. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அறிவலகனோட டைரக்ஷனில் ஆக்டர் ஆதி நடித்து வெளிவர இருக்கிற படம் தான் சப்தம். அண்ட் இந்த படத்துக்கு நம்ம தமன் தான் மியூசிக் பண்ணுறாரு. நம்ம எவர் ஸ்மைலிங் லைலா ஆன் போர்டு ஆயிருக்காங்க. இந்த விஷயத்தை ஒரு போஸ்டர் மூலமா மூவி டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயோட லியோ படம் இப்போ காஷ்மீரில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஷெடியூலில் மே மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலான்னு மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணலான்னு மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சொன்ன டேட்டுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக மூவி டீம் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா சிறுத்தை சிவா கூட சூர்யா 42 அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு வராரு. அண்ட் இதை அடுத்து அவரோட ப்ரொடக்ஷன்லேயே சுதா கொங்கராவை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படமும் ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது. அடுத்த பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம எஸ்டிஆர் அவரோட 48th படத்தை கமிட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட டைரக்டரான தேசிங்கு பெரியசாமி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த விஷயத்தை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெற்றிமாறன் அவரோட அடுத்த 5 வருஷத்துக்கான பிளானை நேற்று நடந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை 2, வாடிவாசல் அண்ட் இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமா தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த வடசென்னை 2வும் பண்ண போகிறாராம். இதுக்கிடையில் எந்த படமுமே அவர் கமிட் ஆகலை. அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா அண்ட் ரெஜினா கேசியாண்ட்ராவோட நடிப்பில் வெளிவர இருக்கிற படம் தான் ஃப்ளாஷ்பேக். இந்த படத்தோட ட்ரெய்லரை March 10th, 5 PM நம்ம தனுஷ் அவரோட ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து லான்ச் பண்ண போகிறார். இந்த படத்துக்கும் சாம்சியஸ் தான் மியூசிக். அண்ட் இந்த மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய பெரிய பெரிய படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்சா 17th, 10th March 30th அண்ட் தசரா March 30th, விடுதலை March 31st. அண்ட் இதில் எந்த படத்துக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமி ஃப்ளெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.